சுகப்பிரசவத்திலையும் செக்ஷன்லயும் ஹஸ்பண்டோட ரோல் என்ன இது நமக்கு நிறைய பேருக்கு புரியலங்க இந்த வீடியோ தெளிவா தான் போட போற ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்கிறது ஒரு எமோஷனல் சப்போர்ட் அதாவது ஒரு மனைவியோட சில ரகசியங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும் சோ பிரசவ ரூம்லயோ இல்ல சிசரின் செக்ஷன் நடக்கும் ஹஸ்பண்ட் இருக்கும் அந்த எமோஷனல் சப்போர்ட் ஹஸ்பண்ட் வந்து உன்னால முடியுமா கொஞ்சம் கொடுத்துருமா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்படிங்கிற அந்த சப்போர்ட் கொடுக்குறாங்கல்ல அது ரொம்ப ரொம்ப தேவை ரெண்டாவது ஹஸ்பண்ட் தான் டாக்டர்ஸ்டையோ இல்லை நர்சஸ்ட்டையோ எது தன் மனைவிக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய உள் பரிசோதனை பிடிக்காதா இருக்கலாம் இல்லை உள் பரிசோதனையே செய்யறது பிடிக்காதா இருக்கலாம் இல்லை மோஷன் போராட்டத்தில் கையில வைக்க பிடிக்காதா இருக்கலாம் அது மனைவியை எடுத்து சொல்ல மாட்டாங்க பட் ஹஸ்பண்ட் வழியா அதை வந்து சொல்றதுக்கு வந்து அதுவும் ஒரு சார்ட் ஆஃப் எமோஷனல் சப்போர்ட் தான் நெக்ஸ்ட் பிசிக்கல் சப்போர்ட் பிசிக்கல் எனக்கு வழி வரும்போது கையை இறுக்கி பிடிச்சிப்பாங்க இல்லாட்டி டாய்லெட் போகும்போது கையை பிடிச்சி நடத்தி கூட்டு போவாங்க இந்த மாதிரி வலி வர நேரத்தில் உள்ள சப்போர்ட் முதுகில் லைட்டாக மசாஜ் பண்ணி விடுறது இல்லாட்டி ஒரு சைடாக படுக்க வைக்கிற போது கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கறது இந்த மாதிரி ஃபிசிக்கலாக சப்போர்ட் பண்ணுறது ஸோ அதுவுமே ஹஸ்பண்ட்ஸ் இருக்கும் போது மனைவிகவானுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பொசிஷன் சப்போர்ட் தான் நம்ம பார்த்துட்டோம் ஸோ பேபி வந்து பிரசவ பாதையில் அப்படியே மெதுவாக வரும்போது நம்ம வந்து அது திரும்பி வரும்போது நம்மளே பாடியை வந்து திரும்ப அரைப்போம் ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை வந்து இது பண்ண முடியும் நர்சஸ் எவ்வளோதான் செஞ்சாலும் ஒரு ஹஸ்பண்டுக்கு தான் அந்த அதோட டெக்னிக் கரெக்டாக தெரியும் ஸோ அந்த பொசிஷனை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒய்ஃபை படுக்க வைக்கிறது ஹஸ்பண்டால் தான் கரெக்டாக பண்ண முடியும் ப்ராக்டிக்கல் அசிஸ்டன்ஸ் ப்ராக்டிக்கல் அசிஸ்டன்ஸ் சில முக்கியமான விசேஷங்கள்லாம் இருக்கும் இந்த டைத்தில் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் இல்லை சாமி கும்பிடணும் இந்த மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவான சில விஷயங்கள் வந்து அந்த வேலைகள் வந்து ஹஸ்பண்ட்ஸ் இருந்தாலும் கரெக்டாக பண்ணுவாங்க இன்னொன்று நான் சொன்ன மாதிரி டாய்லெட் போது இல்லை டி ஏதாவது ஒரு பர்சனல் திங்ஸ்க்கு வந்து நர்சஸோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இன்டிமசி ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டாவது கம்யூனிகேட் பண்ணுறது யார் யார்கிட்ட எப்போ சொல்லணுங்கிறது வந்து ஒரு ஹஸ்பண்ட்னா தான் மனைவியோட அம்மா பாட்டை சொல்கிறது ஒரு விதமாக சொல்லுவாங்க மனைவியோட அண்ணன்ட்ட சொல்றது ஒரு வேற விதமாக சொல்லுவாங்க இதெல்லாம் ஃபோனில் சொல்லுவாங்க இல்லை வெளியில் போய் பேசுவாங்க இல்லை தன்னோட குடும்பத்தோட பேசுவாங்க நர்சஸ்னால் என்ன சொல்லுவாங்க நேரடி ஆ இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமா இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு ஒரு 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 அட்டாச்மெண்ட் இருக்கார் பட் அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வழியா தன்னோட ஃபேமிலிக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபிஷியாக இருக்கும் சிலவங்களுக்கு மொதல் குழந்தை வீட்டில் இருக்கும் அந்த குழந்தையோட அம்மாமார்களுக்கு அவ்வளோதான் பேச முடியாது அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து அப்பாவாக இருக்கனால தெளிவாக வந்து அம்மா எப்படி இருக்காங்கிறது தெளிவாக சொல்லிட்டு குழந்தைங்க அங்கே பயந்துகிட்டு இருக்கோம் அந்த பயமே மதர்க்கு இங்கே வந்து ஐயோ குழந்தை தனியாக இருக்கே சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கும் ஸோ அந்த ஒரு பாண்ட் வந்து ஹஸ்பண்டால் தான் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும் இன்னொன்று வந்து இந்த வெளிநாட்டில் அந்த பேர்திங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க பேர்திங் பார்ட்னர் வந்து டெலிவரிப்ப ஹஸ்பண்ட் இருக்கும்போது சிலவங்க வந்து அந்த குழந்தையோட அந்த பொக்குள் கூடிய கட் பண்றது ஹஸ்பண்ட் தான் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க அது பண்ணி டெலிவரி டயத்துல என்னென்ன சில சின்ன சின்ன விஷயங்கள் ஹஸ்பண்ட் செய்யணும்ட்டு சில மனைவிமார்கள் விருப்பப்படுவாங்க அது தகுந்த மாதிரி ஹஸ்பண்ட் செய்வாங்க நம்ம ஊர் இதுபடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டு கேட்கறது இல்ல அரோமா தெரப்பி சில ஸ்மெல் நல்லா இதுவாக்க வைக்கிறது ஸோ அந்த மாதிரி மனைவிக்கு பிடிச்ச விஷயங்கள் சில கலர்கள் பெண் பெண்களுக்கு பிடிக்குமா இருக்கும் மனைவி பிடிக்கும் அந்த இதெல்லாம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் ஹஸ்பண்ட்ஸ் போது கரெக்டாக நடக்கும் ஸோ ஹஸ்பண்டோட ரோல் வந்து ஒரு பேர்திங் பார்ட்னராக சில விஷயங்கள் இருக்குது அது படிப்படியாக கொஞ்சம் தெரிய வரும் இன்னொன்று நல்ல ஒரு டவலில் வந்து வாட்டர் முக்கி அப்பப்போ முகத்தை தொடச்சி விடுறதோ இல்லாட்டி கொஞ்சம் வேர்க்குற பிரைவேட் பிளேஸ்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்றதோ அது நர்ஸும் செய்வாங்க பட் நர்ஸ் அவ்வளோ மென்மையாக செய்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்காது ஹஸ்பண்டாக இருக்கும்போது தன்னோட ஒய்ஃபுக்கு அவள் சேர்ந்ததில் அவள் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஒரு பெருமைப்படுவாங்க ஸோ எப்பப்பெல்லாம் நல்ல மைல்டாக குடிக்கிறதுக்கு அதை தண்ணி வேணுமோ இல்லாட்டி ஏதாவது ட்ரிங்க் வேணுமோ இல்லை ஏதாவது டீ கொடுக்கணுமோ அந்த மாதிரி சமயத்தையும் கரஞ்சு கரெக்டாக பார்த்து இது பண்ணுவாங்க டாக்டர்ஸ்டோ இல்லை நர்சஸ்ட்டோ பெயின் ரிலீஃப் பிரீதிங் பண்றதுக்குள்ள பெயின்னு இல்லைன்னா டேப்லெட்ஸு இல்லை என்னென்ன பெயின் ரிலீஃப் கொடுக்கறதோ அவங்க கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க இல்லனா கேட்குறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க ஏன்னா தானே வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒரு டயர்டாக இருப்பாங்க என்ன நடக்கு போகுதுன்னு பயம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஒரு கம்பானியனாக ஒரு பேர்திங் பார்ட்னராக இருப்பாங்க ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட்னா இன்னொருத்தர் ரைட் ஹேண்டாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நேச்சுரல் டெலிவரி நார்மல் டெலிவரி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் போஸ்ட் டெலிவரி சப்போர்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தையல் போட அப்படி இருக்கும் இல்லாட்டி குழந்தையோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆங்ஷியஸாக இருக்கும் ஸோ மதக்கு வந்து ஐயோ கீழே தையல் போடுவாங்களே இல்லை இன்னும் நஞ்சு வரலையே இல்லை பேபி என்னாச்சு பேபி பக்கத்து ரூம் கொண்டு போயிட்டாங்களே இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும் அப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பேபியை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதோ இல்லாட்டி லீடாக அவன் பார்த்துக்கிறதோ இல்லாட்டி எப்போ தையல் போடுறதோ இல்லை தையல் போடுவோம் வலிக்குதுன்னா அவங்க சொல்கிறதோ ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருக்கும்போது ஒரு ஒய்ஃப்க்கு வந்து ஒரு மன தைரியம் இருக்கும் ஸோ அந்த பேர்திங் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஹஸ்பண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க கொடுக்கலன்னா இதை பார்த்து இனிமேல் கொடுக்க கத்துக்கோங்க